சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஹாய் கைஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ டுடே ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் எயிட் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நாட் ஒன்லி ஃபார் எயிட் ஸ்டாண்டர்ட் பட் ஆல்சோ நைன்த் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு கணிதத்தில் இடம்பெற்றுள்ள கூட்டு வட்டி மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஹவு டு கால்குலேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான தொகை அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது வட்டி விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி இல்லை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த சம் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸ்கூல் லெவல் நெக்ஸ்ட் காலேஜ் லெவல் போயிட்டு நெக்ஸ்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் ரைட் பண்ணும்போது போது டிஎன்பிசி உட்பட எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வைப்பாங்க வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக்கட் தட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்ல இன்ட்ரஸ்ட் அப்படின்னா பேசிக் என்னன்னு பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்ட் மென்ஸ் என்ன வட்டின்னு சொல்லுவோம் லுக்கட் தட் வட் இஸ் மீன் பை இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் எஃபி இஸ் பெய்ட் ஃபார் பாரோவிங் மணி ஆர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் பிரின்சிபல் அதாவது வட்டி நம்ம என்ன இல்லை வந்து என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாங்கிய அசல் அதாவது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வாங்குறோம் அதுல அதுல பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் வட்டின்னு சொல்லுவோம் சோ அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி விகிதத்தின் வகைகள்னு டூ டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாட் ஆர் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்வாங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நம்ம தமிழ் என்ன சொன்னோம் தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்ன சொல்வாங்கன்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் ஸோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இஸ் டினோட்டட் பை எஸ்ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நம்ம தனி வடி இன்ட்ரஸ்ட் ஷார்ட்டாக எஸ்ஐன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டினோட்டட் பை சிஐ தட் மீன்ஸ் கூட்டு வட்டி வந்து சிஐன்னு சொல்லுவோம் ஸோ இதில் நம்ம பர்ட்டிகுலர் நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் என்ன வட்டி விகிதம்ன்றது என்ன தெரியும் நம்மளோட டே டு டே லைஃப்லையும் இன்ட்ரெஸ்ட் நிறைய நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா சில காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது இன்ட்ரஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க நம்பர் ஆப் இயர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க அது பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும் அதில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பார்ட்ல பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதை புரிஞ்சு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் அட் தட் நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஐ மீன் தனி வட்டினா என்னன்னு பார்க்க போறோம் லுக் அட் தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நதிங் பட் தி மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் த இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் ஃபார் எ பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் மணி அட் அட் சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்ம என்ன சொல்லணும் தமிழ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது வட்டி தொகையை அதே வட்டி விகிதத்தால் கணக்கிடும் முறைக்கு தான் தனி வண்டி சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து பாரோ பண்ணியிருக்கோம் அது பண்ண டூ இயர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இயர் தட் மீன்ஸ் வந்து முதலாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதே மாதிரி தான் வந்து செகண்ட் இயருக்கு வந்து சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா கால்குலேட் பண்ணி அதோட அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் ஆல்சோ லுக் அட் ஒரு எக்ஸாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நைன் தௌசண்ட் ருபீஸ்

எயிட் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கான்னு சோ இது இன்ட்ரோக்காக தான் சொல்றோம் ஸோ எகைன் சொல்கிறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் த மெத்தட் ஆப் கால்குலேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌன்ட் பர்டிகுலர் பிரின்சிபல்னா அந்த பர்டிகுலர் அதை மட்டும் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஆஃப் மணி அட் சம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அந்த இதில் பார்த்து எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க எயிட் பர்சன்டேஜ் ஸோ அந்த அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் ஸோ தனி வட்டின்றது இதை 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 நல்லா புரிஞ்சுங்க எத்தனை வருடத்தில் நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விதத்தில் வாங்கியிருக்குன்றத பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கறதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் வாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்பவுண்ட் அப்படின்னு என்னன்னு கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் நதிங் பட் ஆஃப்டர் ஏ பீரியட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் த மணி டெபாசிட்டட் is called the compound interest which is abbreviated as ca that means அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் அதான் எகைன் சொல்கிற மாதிரி கிளியர்லி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வில் பி மோர் தென் த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட காம்பவுண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பவுண்ட் வந்து பேங்க்ல அப்ளை பண்ணும் போல சி ஐ மீன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு கண்டிப்பா இண்டிகேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் த பிரின்சிபல் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஃபார் எவ்ரி டைம் பீரியட் அதே மாதிரி பிரின்சிபல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் போடும்போது இதில் வந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கும்போது பேங்க்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இப்போ யூஸ் ஆகும் எகைன் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல கூட்டு வடின ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள கூட்டு கூட்டுவடி அதான் பார்த்தீங்கன்னா சிஏ காம்பவுண்ட் இஸ்டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சொல்லுவோம் நம்மளோட அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அதுல இருந்து பிரின்சிபல் சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் அதுல கிடைக்கல டிஃபரன்ஸ் நம்ம சொன்னா காம்பவுண்ட் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அசல் மாறுவதால் கூட்டு வட்டியானது தனி வட்டி விட அதிகமா இருக்கு கண்டிப்பா இப்ப நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட விட வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் தான் நமக்கு அதிகமா கிடைக்கும் இப்போ பர்ட்டிகுலர் ஒரு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ அல்சோலி பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சேம் ஆதான் இருக்கு நம்பர் ஆப்பியும் சேமா இருக்கு ஆனா வந்து பார்த்தா விச் இஸ் பெட்டர்னா காம்பவுண்டர்ஸ் பெட்டர் சொல்லுவாங்க ஏன்னா அது பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிள் விட இன்ட்ரெஸ்ட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் இதில் பார்த்தா அதிகமாவும் கிடைக்கிறதனால காம்பவுண்டர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் காம்போன் இன்ட்ரஸ்ட் பேங்க் லோன்ல அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க சோ இத இந்த ரெண்டு பார்ட்ல என்ன பண்ண சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னன்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து காம்போன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துருக்கோம் இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக்க தட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தா லோவர் கிளாஸ்லேயே நம்ம வந்து ரெண்டு மூணு முறையில் போட்டுருப்போம் எகைன் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வேணும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆர் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டின்னு சொல்லுவாங்க பிஆர்டி பை ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆர் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஐ சொல்லுவாங்க ஸோ த்ரீ ஃபார்முலா இருக்கு இது எல்லாமே ஒண்ணுதான் தான் எஸ்ஐ எகைன் நீங்கள் ரீகால் பண்ணுங்க எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஆர் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி பை ஹண்ட்ரட் ஆர் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஐ சொல்லுவாங்க இதுல பின்றது என்ன சொல்லுவாங்க அண்ட் ஆல்சோ அமௌண்ட்டோட ஃபார்முலா பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள்ன்ற சொல்லுவாங்க ரெண்டு ஆட் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம்னா நம்ம நம்ம வாங்கிருக்கோம் அசல் மட்டும் கொடுக்க முடியாது அதுல பத்தி சேர்த்து நம்ம அதுக்கு நான் வட்டியும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அமௌண்ட் தட் மீன்ஸ் தொகைன்னு சொல்லுவாங்க தொகைன்றதுனா பிரின்சிபல் அசல் பிளஸ் வட்டின்னு சொல்றதா இல்லை பீன்றது பிரின்சிபல் அசல்னு சொல்லுவோம் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா எத்தனை வருடம்னு சொல்கிறது தான் ஆறுன்றது ரேட் ஆஃப்ன்றது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விதம் இதில் வந்து டூ பர்சென்டா த்ரீ பர்சென்டா ஃபைவ் பர்சன்ட் என்று கேட் பண்ணுறது தான் ஸோ தனி வட்டிக்கான பார்த்தீங்கன்னா சூத்திரம் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வாய்ப்பாடுன்னு சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டாலும் பிஆர்டி டீன்ற நான் டைம் என்ன பிஎன் ஐன்றது போட்டாலும் கரெக்டாக பிஎன்ஐ இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ நான் இதில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ எகைன் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க அமௌண்ட்டோட ஃபார்மில் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பிஎன்றது பிரின்சிபல் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் என்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்டோட ஃபார்மலா இது புரிஞ்சு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க லுக் அட் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் தட் மீன்ஸ் இதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்மில் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் கால்குலேட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க பிரின்சிபல் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் பார்த்திங்கனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எஸ்ஐ தட் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை பி தட் மீன்ஸ் பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸை கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் இல்லை பண்ணி டிவைட் பண்ண கிடைக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதே ஒரு பர்டிகுலர் கொஸ்டினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன்று பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை பிஆர் தட் மீன்ஸ் பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இது எப்படி போடுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேலையோ பிரின்சிபலும் இன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சால்வ் பண்ணி கிடைக்கிற வேலையால் டிவைட் பண்ண கிடைக்கிறதா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இது போல இன்ட்ரோக்காக உள்ள ஒரு சொல்கிறோம் இது போல பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது ஃபார்முலா ரீகால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே பர்டிகுலர் பார்ட்டில் சிம்பிள் இன்ட்ரஸ்டும் இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஆல்சோ இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருப்பேன் பிரின்சிபல் தட் மீன்ஸ் அசல் கேட்டாங்கன்னா எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை அதாவது நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற

ரொம்ப எளிமையாக இருக்கு இது சம்மில் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்றோம் இந்த பார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எகைன் சொல்கிற மாதிரி நம்ம அல்ஜிபிரா எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் கோ த்ரூ பண்ணி தான் நெக்ஸ்ட் சம் கே பண்ணணும் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அதுக்கு முதல்ல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அதோட அப்ளிகேஷன் தெரிஞ்சால் காம்பவுண்ட் இன்ட்ரஸ் புரியுறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்றோம் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் அட் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எகைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி ஆகப்பட் லுக் அட் தட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஐ தட் மீன்ஸ் காம்பவுண்ட் சிஐ சொல்லும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அதில் வந்து அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஐ எஸ்ஐயும் ஆட் பண்ணுவோம் தட் மீன்ஸ் எஸ்ஐ பிளஸ் பிரின்சிபிள் ஆட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் இல்ல டோட்டல் அமௌண்ட் கண்டுபோது இதில் வந்து சிஐ காம்பண்ட்ரஸ்ட் அமௌண்ட் பிரின்சிபல் சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் ஐ மீன் இப்போ கூட்டு வட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவங்க கூடுதல் இருந்து பார்த்தீங்கன்னா அசல கழிச்சு எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அதை டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்து லுக் அட் தட் இப்போ ஏன்ற அமௌண்ட்டும் பிஎன் பிரின்சிபல் அப்போ அமௌண்ட் ஈக்குவல் முதல் அமௌண்ட் தான் கால்குலேட் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் எகைன் சொல்கிறேன் பாருங்கள் அமௌண்ட் ஈக்குவல் டு முதல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான்

ஸோ இது புரிஞ்சு நினைக்கி இதுதான் பேசிக் பார்ம் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் காம்பவுண்ட் ட்ரெஸ்டோட ஃபார்முலாஸ் வேரியஸ் அப்ளிகேஷன் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி ஐ மீன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ டூ இயர் த்ரீ இயர்னு கம்பேர் பண்ண ஆனுவலாக கொடுத்துருக்காங்கன்னா லுக் அட் த ஃபார்முலா வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருவோம் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என்

காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லே கோட்டலி பார்ட் பார்க்கலாம் தட் மீன்ஸ் ஆண்டுக்கு நான்கு முறை அல்ல காலாண்டுன்னு சொல்லுவாங்க வெந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் கோட்டலின்னு சொல்லுவாங்க அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் என் தட் மீன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கிளாக கொடுத்தாங்கன்னா ஒன் பிளஸ் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பை என் போடுறோம் அதே வந்து ஆஃப் ஐலி கொடுத்தா ஒன் பிளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் டூ இப்போ தான் ஓல் பவர் டூ என் போகிறோம் அதே கோட்டலிங் கொடுத்தாங்க அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை

இது டிஃப்ரென்ஸ் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறுபாடுகள் இருந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் ஸோ கொஸ்டின் எடுக்கும் போது இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் எகைன் சொல்கிறோம் பாருங்க நமக்கு ரேட் அதாவது ஆனுவலாக தான் கால்குலேட் பண்ணுறோம் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் மட்டும் மாறுபாடுகள் இருந்தால் தட் மீன்ஸ் பண்ணால் இப்போ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பிளஸ் பி ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பிளஸ் சி ஹண்ட்ரட் சோ இது புரியல ஏபிசின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் தட் மீன்ஸ் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் சொல்றேன் அதோட அப்ளிகேஷன்க்காக தான் இந்த பார்ட் ஸோ இதில் பார்த்து ரெண்டு ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா கோட்டலி ஃபார்ம்லாம் ஆனுவல் ஃபார்ம்ல தான் அண்ட் ஆல்சோ ஆல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்டாக இருக்க ஃபார்ம்லாம் பாத்தோம் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் அட் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சம் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளை பண்ணல கேட்பாங்க லுக் அட் தட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆனுவலி பிராக்ஷன் பார்ட்ல கொடுத்தா எப்படி போறோம் லுக் அட் அதான் லுக் அட் தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி பட் டைம் ஆஃப் பீரியட் இஸ் பிராக்ஷன் தட் மீன்ஸ் ஏ பி பை சி தட் மீன்ஸ் மிக்ஸ்ட் பிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்பர் பிராக்ஷன் இம்ப்ராப்பர் பிராக்ஷன் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா லுக் தட் நம்ம ஏ ஈக்குவல் டு பி இன்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் ஏ இன்டு ஒன் பிளஸ் பி பை சி இன்டு ஆர் பவர் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் அகைன்ஸ் சொல்றோம் பாருங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கொடுத்தா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் ஃபஸ்ட் ஏன்றது ஐ மீன் கம்பேர் பண்ணலாம் டூ 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 மட்டும் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ப்ளஸ் பி பை சி பாத்தீங்கன்னா ஓல் நம்பர் அங்க ரிமைனிங் இருக்க அப்போ ஒன் ஒன் பி பை சி இந்த ஃபார்முலா ஸோ இது ஃபிராக்ஷன் பார்ட் கொடுத்தா மட்டும் இந்த ஃபார்முலா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுன்றதுக்காக தான் இது இதை வந்து தனியாகவே இண்டிகேட் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் அட் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது போனால் எகைன் பாருங்க காம்பவுண்ட் ரிஸ்கில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரி இந்த இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்திங்க என்ன சொன்னால் அப்ரிஷியேஷன் அண்ட் டிப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க அதாவது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்ட்னு சொல்லுவாங்க இப்போ இன்க்ரீஸ்னா என்ன சொல்லுவோம் இப்போ பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா மெஷின்ஸோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பைக் வாங்குறோம் அல்லது பார்த்திங்கன்னா கார்னு சொல்லும்போது அதோட வேல்யூ குறைஞ்சிட்டு

பாப்புலேஷன் வேற எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இருப்போம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா ஒன் பி இருப்பா பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் ஹண்ட்ரட் ஹோல் பண்ணா அதுவே நெக்ஸ்ட் கேட்டகரி மெஷினோட வேல்யூ வெஹிக்கிளோட வேல்யூ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன்சஸ் ஹோம் அப்ளைன்ஸோட திங்ஸ் ஒன்று கண்டிப்பா வாங்கினதுக்கு அப்புறம் அதோட ரேட் எப்படி இருக்கு குறைஞ்சிட்டே தான் போப்பா குறையும் போது மைனஸ் அப்ப இன்க்ரீஸ் கொடுத்தா பிளஸ் பார்ம்லா யூஸ் பண்ணுவோம் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பி ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் பண்ணுவோம் அதே டிகிரீஸ் கொடுத்தா பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் ஹண்ட்ரட் ஹோல் பவர் இந்த பர்டிகுலர் இந்த டூ கேட்டகரி குறைதல் அதிகரித்தல் சொல்லிட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொடுப்பாங்க நாம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த ரூட் வேர்டை மறக்கிறதுனால தான் அந்த ஃபார்முலாஸ் நம்மளால் போட முடியல எகைன் சொல்கிறேன் இன்க்ரீஸும் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் ஃபார்முலா போடுங்க டிகிரீஸ் கொடுத்தா மைனஸ் இல்லை இப்போ சேம் அமௌண்ட் ஃபார்முலா தான் அந்த அந்த ரெண்டு ரூட் வேர்டு தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக போடும் அண்ட் ஆல்சோ அப்ரிஷியேட் டெப்ரிஷியேட் என்ற பார்த்து ரூட் வேர்டு வருன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பார்த்து கொடுத்துருக்கோம் இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் லுக் அட் த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஏ தட் மீன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இந்த இதோட டெஃபினேஷன் போகிறதுனாலே சொல்லிடுறேன் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா அக்கார்டிங் டு த பேங்க் லோன் வைஸ் இல்லை நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் நான் இதில் கால்குலேட் பண்ணுவேன் லுக் அட் தரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் த

கன்வர்ஷன் பீரியட் தட் மீன்ஸ் காம்பவுண்ட் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் சேமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதோட பார்த்தீங்கன்னா அதோட பிரின்சிபல் வந்து வேறு ஆகிட்டே இருக்கிறது தான் இதோட ரூல்ஸ் நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிமைன்ஸ் த சேம் ஃபார் த ஃபஸ்ட் கன்வெர்ஷன் மட்டும் தான் வந்து பார்த்தா தனி வட்டி கூட்டு வட்டி ஒரே மாதிரி இருக்கு இதுலேயே நம்ம தமிழ் எப்படி சொல்லணும்னா தனி வட்டியை பொறுத்தவரை அசலானது முழு காலம் மாறாத இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கூட்டு வட்டியானது அசலானது மாற்று காலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் மாறிட்டே இருக்கும் ஆனால் அதோட ஆரம்பத்தில் இருக்கு அதை முதல் பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே பார்த்தா முதல் மாற்று காலத்தை தனி வட்டி கூட்டு வட்டியும் ஒரே மாதிரி சமமா இருக்குன்றது எகைன் சொல்லணும் விச் ஒன் இஸ் பெஸ்ட்னு சொல்லும் சொல்லும்போது கம்பேர் பண்ணி காம்பவுண்டர்ஸ் பெஸ்ட்னு சொல்ல போது பேங்க் பார்ட்ல வந்து பார்த்தா பெஸ்ட்னு சொல்லுவோம் இதுல பார்த்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் ஒரு பர்டிகுலரா ஒரு சம்ம கொடுத்துட்டு விச் இஸ் மோர் விச் இஸ் பிக் அல்லது கேட்டாங்கன்னா நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம் அதோட டிஃபரன்ஸ் பண்ணுவோம் இது மாதிரி கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் சோ இது இன்ட்ரோக்காக இவ்வளவு சொல்றோம் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்சி அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா தட் மீன்ஸ் சூத்திரம் என்னன்னு பார்க்கணும் லுக் அட் தட் வாய்ப்பு டூ இயர்ஸ் ஐ மீன் பார்த்தினா ஃபைன் த சிஏ அண்ட் எஸ்ஐ ஃபார் டூ இயர்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா ஃபார் டூ இயர்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐ சிஏ எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயர் ஆர் பிஐ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு வருடங்கள் கொடுத்தா அதோட ஃபார்முலா எஸ்ஐ இதில் பார்த்து சிஏ அண்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு

இதில் பாத்தீங்கன்னா இதோட ஒன் பிளஸ் ஐ மீன் பார்த்தீங்கன்னா பிஐ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அதுவே த்ரீ இயர்ஸ் பி இன் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்டூ த்ரீ பிளஸ் ஆர் ஹண்ட்ரட் ஸோ இது இந்த பார்முலா கண்டிப்பா நீங்க அப்பதான் சம்பளம் இதுலயுமே அப்ளிகேஷன் சம் கேட்பாங்க அப்ளிகேஷன் சம்னா ஆல்ரெடி இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம சொன்னோம் எப்படி சொன்னோம் பாருங்க இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு அதோட பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து இல்லை இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இப்போ காம்பவுண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டு இதில் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் கேப்பாங்க இதுவும் பின்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கும் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக தரவா படிக்கிறதுக்காக இந்த பார்ட் சொல்கிறோம் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் அட் த நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுனா காம்பவுண்டர்ஸ் பார்ட்லேயே கால்குலேட்டிங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மீன்ஸ் இதில் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபாடுகளாக வரும் அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஒரு கொஸ்டின்ல கிவனில் டேஸ் கொடுத்துருக்காங்க மிக்ஸ் மிக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி அதுல நார்மலா வந்து நம்பரை கூட ஈஸியா போட்டலாம் ஆனா டேஸ்ல கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா இயர் கால்குலேட் பண்றோம் ஒன் ஈக்குவல் டவு மணி டேஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டேஸ் நார்மல் இயர்ல எடுப்போம் அதே லீப் இயர் சொல்லும் போது சாதாரண வருடம் சொல்லும் முன்னூத்தி நாளாகவும் ஆகும் லீப் சொல்லி முன்னூத்தி அறுபத்தாறு ஆனா நாம் இந்த பார்ட்ல கால்குலேட் பண்றது டேஸ் கொடுத்தாங்கன்னா அவன் குடுத்திருக்க டேஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் கிவன் டேஸ் டிவைட் பை த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அந்த பாட்டுலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் கொடுத்தாங்கன்னா அத நம்ம வந்து இப்போ ஈராக கன்வெர்ட் பண்ண ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவைட் பை த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் அது சம்மில் படும் புரியும் நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க மந்த்தில் கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்தா நம்பர் ஆஃப் டிவன் மந்த் டிவைட் பை ஏன்னா ஒன் இயர்க்கு டுவெல் மந்த் இப்போ வர எக்ஸாம் சிக்ஸ் மந்த்னு கொடுத்தா சிக்ஸ் பை டுவெல் போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும் அதுவே மிக்சர் ஃபிராக்ஷன் கொடுத்தா வேற எவர் வி சி த மிக்சர் ஃபிராக்ஷன் வி மஸ்ட் கன்வர்ட் இன் டு த இம்ப்ராபர் ஃபிராக்ஷன் எங்கெல்லாம் கலப்பு பெண்ணு கொடுத்தாங்களோ அந்த கலப்பு பெண்ணு தான் தகாபணமாக மாற்றணும் இது ஆல்ரெடி ஃபிராக்ஷன் பார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுக்காக தான் இது இன்ட்ரோ பார்ட் வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் லுக் தட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கிற பார்த்து எல்லாமே இப்போ ஃபார்முலாஸ் மட்டும் தான் சொல்லணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு டீச்சிங் பார்ட்ல கால்குலேட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ காம்பவுண்டர் ட்ரெஸ் சொல்லுவோம் எப்படி கால்குலேட் பண்றது ஆஃப் ஏலிக்கு எப்படி கால்குலேட் பண்றது கோட்டேலிக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டு த்ரீ எக்ஸாம்பிள் சம்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ மீன் ஆனுவல் பார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தட் மீன்ஸ் அமௌண்ட் பிரின்சிபல்லாம் கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பிரின்சிபல் எப்படி பைண்ட் அவுட் பண்ணுன்றதும் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் சி ஐ மீன் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டூ இயர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த்ரீ இயர்ஸ் எப்படி இதில் பார்த்து கால்குலேட் பண்ணணும் இதே பர்டிகுலர் பார்ட்டில் ஆல்ரெடி சொல்கிறேன் பாருங்க ஆல்ரெடி சொன்னது தான் இதில் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்ஐக்கான டிஃபரன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு பிரின்சிபல் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் அண்ட் ஆல்சோ சிஐஎஸ்ஐ கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற பார்ட்டும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ஃபைனலாக அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேஷன் அண்ட் தென் இப்போ டெப்ரிஷியேஷன் தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் பார்ட்டு டிகிரீஸ் பார்ட்டுக்கான ஃபார்முலா ஃபார்முலா என்ன கால்குலேட் பண்ணுவோம் அமௌண்ட் இக்கோல் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பி ஹண்ட்ரட் பவர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்க்ரீஸ்னா பிளஸ் யூஸ் பண்ணுவோம் டிகிரீஸ்னா மைனஸ் யூஸ் பண்ணுற ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி நம்ம சம்போட போகிறோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம் அதோட ஃபார்முலா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதோட ஃபார்முலா என்ன ஆனுவல் ஆஃப் ஏலி நெக்ஸ்ட் இல்லை கோட்டேலி பார்ட்டு நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இருக்கான் டிஃப்ரென்ஸ் என்ன நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு பார்ட்டோம் அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் தட் மீன் இன்க்ரீஸ் டிகிரீஸ் பற்றி பார்த்தோம் ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் பார்ட் ரொம்ப பெரிய புயல் தான் பகுதின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேசிக்காக இருக்கிற ஃபார்முலாஸ் இந்த ஃபார்ம்லாஸ் கோத்ரூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் போகிறத்துக்காக இவ்வளோ தூரம் இந்த ஃபார்முலாஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பார்க்கலாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வி வில் எக்ஸ்பென்ஸ்னு ஓகே தேங்க் யூ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ